ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரியா சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆரஞ்சு டிலைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். இதுக்கு தேவையான பொருட்கள்: 10 கிராம்ஸ் கடல் பாசி எடுத்து ஊற வச்சிருக்கேன், 1 கப் ஆரஞ்சு ஜூஸ், கண்டென்ஸ்டு மில்க், விப்பிங் க்ரீம். ஒரு பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நாம ஊற வச்சிருக்க கடல் பாசியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ இதை நல்லா கரைச்சிடலாம். ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. கலக்குனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா இப்போ ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும் கொஞ்சம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 100 ml விப்பிங் க்ரீம் போட்டு லைட்டா பீட் பண்ணிக்கலாம். லைட்டா பஃபியா இருந்தா போதும், பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்றேன். உங்களுக்கு சுகர் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நாம ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தாச்சு. சுவையான ஆரஞ்சு டிலைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக செட் ஆயிருக்குதுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.